எண்ணங்கள் நம்முடைய மனதை நிரப்புமானால், கனவுகள் நம்முடைய மனதை நிரப்புமானால், நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே இருக்கும். பாவ சோதனையில் மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், பின்னடைவுகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் சகிக்கவும், அதை மேற்கொள்ளவும், அதில் ஜெயம் பெறவும், கடைசியில் வெற்றியை கண்டு தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றவும் இந்த மனம் புதிதாக வேண்டும். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் தூக்கங்களை சுமந்தீரே, எம் பாடுகளை ஏற்றீரே, எம் தூக்கங்களை சுமந்தீரே. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் உம்மை போவேறு தேவனில்லை, உம்மை போவேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திர. கடவுள் எனக்குன்னு ஒரு ரோல் வச்சிருக்காரு, உங்களுக்குன்னு ஒரு ரோல் வச்சிருக்காரு, யோசேப்புக்குன்னு ஒரு ரோல் வச்சிருக்காரு. பாருங்க, அது என்ன? இவன் வந்து இவன் குடும்பத்தை காப்பாத்துறதுன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னால எகிப்து தேசத்துக்கு போய் அங்க ஒரு பெரிய உயர்வான ஒரு பதவியை அடையணும், பிரதம மந்திரியா அந்த நாட்டில் வரணும். அதன் மூலமா இந்த வம்சமே காக்கப்பட்டு, இந்த வம்சம் மூலமா இயேசு கிறிஸ்து பிறக்க போறாரு, உலக ரட்சகர் பிறக்க போறாரு. அதனால ரொம்ப முக்கியம் இந்த வம்சம் காக்கப்படுறது, பசி பட்டினியில செத்து தொலையக்கூடாது. அதனால பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கிறார் கடவுள். அதுக்கு இவனை கொண்டு போய் பிரதம மந்திரி ஆக்கி, இவங்களெல்லாம் கொண்டு போய் இவங்களை அங்கே தங்க வச்சு, இப்படி எல்லாம் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் எகிப்திலிருந்து விடுதலை, அதன் மூலமா ரட்சிப்பை குறித்த ஒரு பெரிய போதனை, எல்லாத்தையும் திட்டம் போட்டு வச்சுட்டு தான் கர்த்தர் வேலை பண்ணிருக்கிறார். அந்த திட்டத்தை இவனுக்கு காமிக்கணும். இப்போ யாருக்கு? யோசேப்புக்கு. யோசேப்பு ஒரு யங் மேன், அவனுக்கும் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. இவங்க எப்படி காமிக்கிறது? நீங்க எல்லாம் பைபிள் வச்சிருக்கிறீங்க இல்லையா, இந்த பைபிளை முதல்ல பாராட்ட கத்துங்க. இந்த பைபிள் உங்களுக்குள்ள கனவுகளை உண்டாக்கும்படியாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்குள்ள எதிர்காலத்தை குறித்த ஒரு கனவு. நான் இப்படிதான் இருக்கணும், இங்க சொல்லி இருக்கிற மாதிரி இருக்கணும், இதுதான் என் வாழ்க்கை. ஆவி ஆத்மா சரீரத்தில் குடும்பத்தில் எப்படி இருக்கணும், என் வேலையில் எப்படி இருக்கணும், என் படிப்பில் எப்படி இருக்கணும், என் எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் உங்க மனசுல எப்படி உண்டாகிறது, அப்படிப்பட்ட ஒரு கனவு எப்படி உண்டாகிறது, இந்த வசனத்தில் இருந்தா உண்டாகிறது. அந்த காலத்தில் யோசேப்பின் காலத்தில் பைபிள் கிடையாது பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கோயிலும் கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் கிடையாது, ஏஎஃப்டி கிடையாது. அப்போ எப்படி பாவம் அந்த பையன், யூத் மீட்டிங்கும் கிடையாது. சில யூத் மீட்டிங் நான் வச்சாதான் பசங்க உருப்பிடுவாங்க நினைக்கிற கிடையாதாங்க, யூத் மீட்டிங்கே இல்லை, அவன் எவ்வளோ நல்லா உருப்பிட்டான் பாருங்க. சரி,
கடவுள் அவனுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை வச்சு எப்படி இவனு காண்பிக்கிறது? பைபிள் இல்லை அவன்கிட்ட. பைபிள் இருந்தால் அவன் டெய்லி வாஸ்தானாலே ஒரு பெரிய கனவு உண்டாயிருக்கும். இல்லை கடவுள் வேறு ஏதாவது விதத்தில் அவனை காண்பிச்சிருக்கலாம். கடவுள் இவனுக்கு திட்டத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். எப்படி வெளிப்படுத்துறது? சொப்பனம் கொடுக்குறார். நிறைய சொப்பனம் காண ஆரம்பிச்சிட்டான். இவன் சொப்பனம் மேலே சொப்பனம் வந்துக்கிட்டே இருக்குது. போய் இவன் சகோதரர்கிட்ட சொல்கிறான். சகோதரர்களுக்கு கோபம் வருது. ஏன்னா ஒரு சொப்பனம் சொன்னான். என்ன சொன்னான்? நான் வந்து 7 நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றதுன்னா அர்த்தம் டக்குன்னு வழங்கிடுச்சு அவனுக்கு. உன் அரிக்கட்டு நின்றுச்சு, எங்கள் அரிக்கட்டெலாம் வணங்கி நின்று. அப்போ நீ வந்து மேலே இருப்ப, நாங்கள்லாம் கீழே உனக்கு முன்னாலும் குனிஞ்சு இப்படி நிற்போன்னு நினைக்கிறியா? போயிட்டு வா. பாருங்கள், ஒரே குடும்பத்தில் இருக்க பசங்க எல்லாம் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவனுங்க. இவ்வளோ பெரிய குடும்பம், சந்தோஷமான குடும்பமாக இருக்கலாம். பாவ உலகம் அந்த சந்தோஷமான குடும்பமாக இருக்க விடாது. அது அங்கே சண்டையும் சச்சலையும் சச்சரவையும் கொண்டாந்து, மனஸ்தாபத்தை கொண்டாந்து, இப்படி எதிர்ப்பு விரோதம் எல்லாத்தையும் கொண்டாந்துருது. பாருங்கள், பொறாமல் பாருங்கள். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை, அவன் சொப்பனங்கள் நிமித்தமும் அவன் வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அப்போ ஒரு உலகம் இருக்குது நம்ம சுற்றி, பொல்லாத உலகம், பாவ உலகம், பொல்லாத குணம் கொண்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்போ பொறாம, எரிச்சல், வயிற்றுச்சல் இதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சந்தித்து தான் ஆகணும் நம்ம, இல்லைங்களா? இதெல்லாம் எஸ்கேப் ஆகி நழுவி போயிடலான்னு யோசிக்க முடியாது. நீங்கள் மேலே வர பார்த்தீங்கன்னா கீழே பிடிச்சி இழுக்கிறதுக்குனே 10 இருப்பாங்க உங்களை சுற்றி. இருக்கீங்களா? அவன் வேறொரு சொப்பனம் கண்டு பாருங்க, சொப்பனம் மட்டும் நிற்க மாட்டேங்குது. ஏன்னா கடவுளான விட மாட்டேங்கிறார். இவனுக்கு எப்படியாவது காட்டிடணும்னு பார்க்குறாரு. இவன் என்ன ஆகணுன்றதை காமிக்கிறது எப்படி? திருப்பி திருப்பி சொப்பனம் காட்டிகிட்டு இருக்கிறார். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 என்னை வணங்கினது என்றான். இது அர்த்தமும் ரொம்ப சுலபம், இது யாக்கியானமே தேவையில்லை. சூரியன் சந்திரன் அம்மா அப்பா, 11 பிரதர்ஸ் டக்குன்னு வழங்கிடுச்சு அவனுக்கு. எப்படி கோபம் பாருங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தவனுங்க, எப்பா கடவுள் உனக்கு பிரமாதமான ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறார், உன்னை என்னமோ பெருசாக்க போகிறார் போல இருக்கு, நம்ம குடும்பத்துக்கே ஒரு வாழ்வு உண்டாக போகுது, நீ ஏதோ மேலே வந்து பெரிய அளாவ போல இருக்குது, கடவுள் ஏதோ உனக்கு காண்பிக்கிறார், ரொம்ப சந்தோஷம். நீ ஆனான்னு எல்லாம் நீ ஆனாலும் எனக்கு தானே வாழ்வு சொல்லியிருக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு வேலை செய்யாது புத்தி. ஏன்னா பாதான் பாவன்றது, பாவ உலகம். அவன் பாருங்க, இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது, வெஸ்டன் அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரன் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அப்பாவுக்கே புரியல பாருங்க, அதான் சொல்றேன், உங்க அப்பா அம்மாவுக்கே புரியாதுன்னு கேரண்டியெல்லாம் சொல்றேன். அப்பா அம்மாவுக்கு புரியாது, அப்பாவே கடிந்து கொள்றாரு. இந்த பையன் நிறைய சாம்பாரை சாப்பிட்டான் போல இருக்கு, படுத்தான், என்னென்னமோ கனவு காண்றான், விபரீதமா இருக்குது, கெட்ட கெட்ட கனவா வருது அப்படின்னு இவனை திட்டுறாரு போட்டு. என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு, நானும் உங்க அம்மாவும் 11 பிரதர்ஸும் வந்து உன் முன்னால வணங்கி நிப்போம் நினைக்கிறியா? இந்த மாதிரிலாம் கனவு காணாத அப்படின்னு போட்டு ஆனவர் மிரட்ட மிரட்டுறாரு. அவன் சகோதரர் 11 அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனும் அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். பைபிளை கொஞ்சம் கூர்ந்து வாசிக்கணும். திட்டினாரே ஒழிய அவருக்கு கிளீனாக தெரியுது என்னமோ நடக்குது இந்த பையனுக்குள்ளேன்னு. கடவுள் அவனை விடமாட்டார், சும்மா சொப்பனம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இவன் கேரக்டரே மாறுது, இவனுடைய குணாதிசயமே மாறுது. பாருங்கள், எகிப்தில் போய் அவன் இருந்தப்ப, அடிமையாக போய் இருந்தப்ப அவன் என்ன மாதிரி கேரக்டரை வெளிப்படுத்துகிறான் பாருங்கள். அவனுடைய கேரக்டர் மாறினதுனுடைய காரணம் என்னன்னா, எந்த வேலை கொடுத்தாலும் அற்புதமாக செய்கிறான். போத்திப்பார் வீட்டில் போய் வேலை செய்ய அடிமையாருன்னா அங்கே போய் பாஸ் ஆகிட்டான், சிஇஓ ஆகிட்டான். அந்த போர்த்திவார் கம்பெனிலாம் வச்சுருக்காரு அவர், நிறைய பேர் அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க. இவன் அடிமையாக வந்தனே, சொன்ன வேலையை செஞ்சுட்டு போக வேண்டியதானே, ஆனால் இவன் தான் எல்லாருக்கும் பாஸ் ஆகிட்டான். ஏன்னா அவனுடைய வேலையில் அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அவனுக்கு. கத்தர் அவனோடு கூட இருக்கிறார், எதை செஞ்சாலும் ரொம்ப சிறப்பாக செய்கிறான். அவனுடைய கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஜனங்களை மேனேஜ் பண்ணுறதுல கில்லாடியாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் போல இருக்கு அவனுக்கு. அவனுடைய கேரக்டரே ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. ஏன்னா அவன் வந்து என்னைக்கு கர்த்தர் அவன் அவ்வளோ பெரியவன் ஆக போகிறான்னு ஒரு தரிசனத்தை உள்ளத்தில் வச்சாரோ,
அதுக்கேற்ற போல தன்னை மாற்றிக் கொள்ளுகிறான், அதற்கேற்ற நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறான். இப்படியே அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்க வேணும். அதனாலதான் அவங்க தகப்பன் அவனை திட்டினா கூட ஒரு பக்கம் அவருக்கு எப்படி இருக்குதுன்னா, பையனுக்குள்ள என்னமோ ஆயிருக்குது, கடவுள் என்னமோ அவனுக்கு நோக்கம் வச்சிருக்காரு, அதுக்காக இவனை ஷேப் அப் பண்ணிட்டு இருக்கிறார், இவனும் கோஆப்ரேட் பண்றான், மனமெல்லாம் அதனால நிறைஞ்சிருக்கு, அந்த எண்ணங்களால் நிறைஞ்சிருக்கு, உயர்வின் எண்ணங்களால், இந்த உயர்ந்த லட்சியத்தால், உயர்ந்த நோக்கத்தால் அது நிறைஞ்சிருக்குதுன்றத தகப்பன் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன், அவங்க பிரதர்ஸும் பார்த்துருக்குறாங்க. அதனால தான் பொறாமை கொண்டுன்னு இருக்குது. இவன் வெறும் சாம்பாரை சாப்பிட்டு கனவு கண்டவனாக இருந்தானா, அவனை பற்றி எதுக்கு பொறாமை பண்ணோம், பரிதாபந்தான் பண்ணோம். சாம்பாரை கொஞ்சம் குறை, ரொம்ப கனவெல்லாம் காணாத அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியதானே. அது இல்லைன்னா பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஏன் பொறாமப்பட்டான்னா, இது உண்மையாக வந்துருமோ? இவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா இவன் பெரிய ஆள் ஆகிடுவான் போல இருக்குது, இவன் புத்தியை பார்த்தா இவன் பெரிய மேலே போயிடுவான் போல இருக்குது, இவன் கேரக்டரை பார்த்தா ரொம்ப உயரமாக போகக்கூடிய ஆளாக வருவான் போல இருக்குங்கிறத அவர்கள் அன்றைக்கே பார்த்து விட்டார்கள் என்று சொல்லுகிறேன். எது அவனை அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவனை மாத்துச்சுன்னு சொன்னால், அவனுக்குள்ளே வந்த அந்த தரிசனம். தரிசனம் இல்லாமல் தான் ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள். ஒரு வாலிபனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தரிசனம், கடவுளோடு கூட ஒரு உறவு, கடவுள் என்னை எதுக்காக உண்டாக்கி இருக்கிறார், எதுக்காக வச்சிருக்கிறார், எதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கிறார், எதுக்கு இப்படிப்பட்ட அறிவு எனக்கு கொடுத்துருக்கிறார், எதுக்கு நான் சில பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கிறேன், எதுக்கு எனக்கு சிலதெல்லாம் நல்லா விளங்குது, எனக்கு எதில் சில காரியங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதுங்கிறத அவன் புரிந்து கொண்டு, கடவுள் எனக்காக ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, அது உயர்வான நோக்கம்னு ஒருத்தன் புரிந்து கொண்டால், அப்புறம் நான் சொல்கிறேன், அவனுடைய கேரக்டரே மாற ஆரம்பிக்குது, அவனுடைய தன்மையே மாற ஆரம்பிக்குது, உயர்வு அத்தனை தன்மைகளும் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. இவன் நல்லா இருக்க கூடாது, மேல வந்துடக்கூடாது, இவன் பெரிய ஆளா வந்துடக்கூடாது, கேரக்டர்லாம் அப்படி மாறுது இவனுக்கு, ரொம்ப பிரமாதமா வர்றான், அவனை தொலைச்சிடணும்னு சொல்லி கொலை பண்ணணும்னு கொண்டு போறானு பாருங்க. கடைசியில் கொஞ்சம் மனம் மாறி ஒரு குழியில தூக்கி போடுறானுங்க. குழியில தூக்கி போட்டு இவன் குழியில கிடக்கும் போது என்ன நினைச்சிருப்பான்? ஆண்டவரே, தான் ஆச்சு தரிசனம், இவ்வளோ பெரிய பெரிய தரிசனமாக காட்டினீர், அரிக்கட்டி நிற்கிற மாதிரி காட்டினீர், சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் வந்து வணங்குற மாதிரி காட்டினீர், கடைசியில் கடைசியில் குழியில் தான் கிடக்கிறேன் நான், என்ன தரிசனம் ஆண்டவரேன்னா கிடையாது. மனமெல்லாம் அந்த தரிசனத்தினால் நிறைஞ்சிருக்குது, நம்பிக்கையினால் நிறைஞ்சிருக்குது. குழியில் போட்டால் என்ன, அப்படிப்பட்ட ஆள் ஒரு குழியில் போட்டிங்கன்னா கூட பந்தை கொண்டு போய் ஃபுட்பாலை கொண்டு போய் நீ ஸ்விம்மிங் பூல் ஆழத்தில் விட்டா மாதிரி, நீங்கள் மேலே வரத்துக்குள்ளே அது மேலே வந்து நிற்கும். ஏன்னா அதுக்குள்ளே ஒன்று இருக்குது, அதுக்குள்ள ஒரு காத்து அடைச்சிருக்காங்க பாருங்க, அது பேர் தான் தரிசனம். அந்த தரிசனம் மேல வைக்கும் வர வைக்கும் பாருங்க, அவன் கீழே கிடக்கிறான், நினைச்சிருக்கலாம் போட்டாங்க குழியில மூணுனா கதை முடிஞ்சுது அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா உள்ளத்துல நம்பிக்கை உடையவனா இருக்கிறான். கடைசியில் போட்டவனு திருப்பி மேல தூக்குறாங்க, திருப்பி கத்துறங்க வேலை செய்யறாரு, மேல தூக்குறாங்க, இன்னொருத்தனுக்கு விற்கிறாங்க. அப்புறம் யோசிச்சிருப்பான், என்னடா அது மீட்பு வந்துருச்சுன்னு பார்த்தா வீட்டுக்கு போக போறேன்னு நினச்சா கடைசியில் இவங்க வேற ஊருக்கு அனுப்பிச்சிட்டானுங்க, காசுக்கு வித்துட்டானே, சொந்த சகோதரன் இப்படி வித்துட்டானு உட்காந்து அழுதுட்டு இருக்கலாம். சிலர்லாம் இதை தங்களை பற்றி பரிதாபப்படுறதே அவங்க வேலை சிலருக்கு. ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு, என் கதையை நான் சொல்கிறேன், உனக்கு டைம் இருக்குதா, ஒரு ஒரு மணி நேரம் தான் அவங்களுக்கு வேலை. ஏன்னா அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவன் போகிறான், அங்கே அடிமையாக போகிறான், போத்தி பார் வீட்டில் அங்கே இருக்கிறான் பாருங்கள், அங்கே போனால் டாப்புக்கு வந்துடுறான். ஏன்னா அங்கே போனால் கடவுள் அவங்க கூட இருக்கிறார். காரியங்கள் எக்கு தப்பாக நடக்குது பாருங்கள், காரியங்கள் வந்து ரொம்ப மோசமாக நடக்குது அவன் வாழ்க்கையில். ஏன்னா உலக பாவம் உலகம் பாருங்கள், நமக்குள்ள அப்படி தான், கடவுள் பெரிய தரிசனத்தை வச்சுருக்கலாம் நமக்காக, ஆனால் ஏராளமான எதிர்ப்பு சக்திகள் அங்கே வேலை செய்யுது, பொறாமை சக்திகள் வேலை செய்யுது, நம்ம கீழே தள்ளக்கூடிய சக்திகள் நிறைய வேலை, பிசாசின் சக்தி கூட வலுது, எல்லாம் வேலை செய்து பாருங்க. ஆனா நான் சொல்றேன், எந்த சக்தியும் உங்களை கீழே எழுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி அதை காட்டிலும் பெரிய சக்தி, உங்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் உங்களை தூக்கும். நீங்க வைக்க வேண்டியதெல்லாம் விசுவாசம் தான், இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவன் பாருங்க முழு மனதோட வேலை செய்யலாம், அதை பற்றி உனக்கு கவலைப்பட்டதா தெரியல, அவன் போறான் அடிமையாக போறான், வேலை செஞ்ச டாப்புக்கு வந்துட்டான். அந்த வீட்டில் அந்த போத்திபாருடைய பிசினஸ் எல்லாம் அந்த போத்திபார் சொல்றான், கத்தர் இவனோட இருக்கிறாரு, நான் கை வச்சா உருப்படாது ஒன்றும், இவனே செய்யிட்டான்னு சொல்லிட்டு அவன் கையில் விட்டுட்டு அவன் சொல்லிட்டான், மணி அடிச்சா சோத்துக்கு மட்டும் வந்துடுறேன் நான் கரெக்டாக, மீதி எல்லாம் நீ பார்த்துக்கான்ட்டான். அப்படியே தான் இருக்குது பைபிளில், வாசித்து பாருங்க 39 அதிகாரத்தில். இவன் பாருங்க அவனுக்கு எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கான் பாருங்க, இந்த விதமான கெட்ட காரியங்களில் தான் ஈடுபடக்கூடாதுன்ற ஒரே தீர்மானமாக இருக்கிறான். ஏன்னா அவன் அந்த பாவ ஜீவியத்திலேருந்து காப்பாற்றினது என்ன,
அவனுக்குள்ள இருக்க தரிசனம். தரிசனம் இல்லாமல் ஜனங்கள் சீர்கட்டு போறாங்க. ஏன் ஜனங்க பாவத்தில் ஈடுபடுறாங்க, கெட்ட காரியங்கள்லாம் பண்றாங்க, ஏன் ஊரை சுத்துறான், ஏன் வெறும் சினிமாவா பார்த்துட்டு இருக்கான், ஏன் நைட் ஒரு மணி வீடு ஆளுக்கு வீடு வர்றது இல்லை, கெட்ட நண்பர்களோட சேர்ந்து தெரிஞ்சிட்டு இருக்கிறான். ஏன்னா தரிசனம் இல்லை, உள்ள ஃபோக்கஸ் இல்லை, உள்ள ஒரு தரிசனம் இல்லை. ஏன் தரிசனம் இல்லை, கடவுளோட ஒரு உறவு இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உண்டாகல. ஆகவேதான் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. யோசேப்பு அங்கே அந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு தீர்மானிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா ஒரே காரியம், பெரிய ஆளாக நான் வர வேண்டியவன், பிரைம் மினிஸ்டராக வர போகிறேன், ஏதோ கத்திர எனக்கு பெரிய இதாக வச்சுருக்கிறார், எனக்கு பெரிய பதவி வச்சுருக்காரு, பெரிய ஒரு இடத்த வச்சுருக்காரு எனக்கு. அப்போ அவ்வளவு பெரிய இடத்துக்கு போக வேண்டிய நான் அதை நோக்கி எய்ம் பண்ணி அதுக்கேற்ற காரியங்களை செஞ்சிட்ருக்கணும் ஒழி இப்படிப்பட்ட சில்லறத்தனமான காரியத்தில் ஈடுபடக்கூடாது. அதுதான் அதுதான் தீர்மானம். பரிசுத்தம் 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 நம்ம கோயிலில் டெய்லி 10 தடவை கத்தனா எல்லாம் பரிசுத்தமாயிட மாட்டாங்க. ஹலோ, பரிசுத்தமாயிரு வந்தா பரப்பியா போகியா அப்படின்லாம் பரிசாயிட மாட்டாங்க. எப்போ பரிசுத்தமாவாங்க? கத்தர் அவர்களுக்காக என்ன தரிசனம் வச்சிருக்கிறார், அது எவ்வளோ உயர்வான ஒரு தரிசனம், எப்படி கத்தர் அவர்களை உபயோகப்படுத்துவார், எங்கே வைப்பார், எந்த இடத்துல வைப்பார்ன்ற அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் தரிசனம் உள்ளே வந்துருச்சுன்னா தப்பான காரியங்களில் ஈடுபடுறது கஷ்டமாயிடுது. ஏன்னா அவ்வளோ பெரிய பதவிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நான் இவ்வளோ சின்ன காரியத்தை நான் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாயிடும். அதனால தான் அவன் செய்யலை. ஆக்சுவலாக பிடிச்சி அவனை சட்டையோடு பிடிச்சிட்டா பாருங்கள், இவன் தப்பிச்சு ஓடுறதுக்காக சட்டை போனாலும் பரவாயில்ல ஓடிட்டான், சட்டை கையில் மாட்டினோன்னு அவன் கதையை திருப்பிட்டான், இவன் தான் என்ன வந்து இது பண்ண வந்தான்னு சொல்லி கதையை திருப்பி ரிப்போர்ட் பண்ணி கூச்சல் போட்டு ஆளை கூப்பிட்டு நீ கொண்டு வந்த இந்த வேலைக்காரன் என்ன பண்ணிட்டான் பாரு என்ன கடைசியில் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஜெயிலு. எப்படி இருந்திருக்கோம் அவனுக்கு, நினச்சான் ஆண்டவரே பெரிய அற்புதமான காரியம் செய்ய போகிறேன்னு யோசித்தேன், இங்கே கிடக்கிறேன். அங்கே போனால் அங்கே டாப்பில் வந்துட்டான். ஜெயிலுக்கே இவன் அதிகாரியை போட்டாங்க. ஜெயில் அதிகாரி அவர் பார்த்தாரு, சரி இவன் நல்லா கவனிக்கிறான், எல்லாத்தையும் இவனை தன் பொறுப்பெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவர் பேசாமல் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவன் ரொம்ப எல்லாலையும் ரொம்ப கில்லாடியாக இருக்கிறான். அவன் கேரக்டர் அப்படி சரியான கேரக்டர், அவனுக்கு மேலே வர்ற கேரக்டர் அது, உள்ளே வந்துருச்சு. அது எப்படி வந்தது, தரிசனத்தினால வந்தது. அங்கே உள்ளே இருக்கிற அங்கே ரெண்டு பேர் இருக்கிறானுங்க, பேக்கர் அண்ட் பட்லர், கிங்குடைய பேக்கரும் பட்லரும். அவங்க ரெண்டு பேரும் ஏதோ கோவம் விட்டானுங்க கிங்கை, அந்த ராஜாவை தூக்கி உள்ளே போட்டாங்க. ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்துருக்கும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் தரிசனம் கிடைக்குது. தரிசனத்தை வியாக்கியானம் பண்ணுறான் பாருங்கள், சொல்கிறான் ஒருத்தனுக்கு, சொல்கிறான் 3 நாளில் ராஜா உனக்கு திருப்பியும் வேலை கொடுப்பாரு, நீ மறுபடியும் போன வேலையை திரும்ப உனக்கு தந்துடுவாருன்னு. இன்னொருத்தனை சொல்கிறான் 3 நாளில் உன்னை தூக்கில் போட்டுருவாரு, கதை முடிஞ்சதுன்றான். 3 நாளில் கரெக்டாக அதே மாதிரி ஆகுது. அந்த வேலை திரும்ப கிடச்சவன்ட்ட சொல்கிறாங்க, நீ வேலை திரும்ப கிடச்சி திரும்ப போய் ராஜாட்ட சேரும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கோ, ராஜாட்ட காதில் கொஞ்சம் ஓது, அவருக்கு ஏதாவது திராட்சை பழம் அது இது கலக்கி கொடுப்பார், அப்போ வந்து அவர் காதில் சொல்லு. இந்த மாதிரி இப்படி ஒருத்தன் கிடக்கிறான், ஒரு பாவம் செய்யாதவன், நல்லவன் ஒருத்தன், ஜெயிலில் தப்பான குற்றஞ்சாட்டுக்காக இப்போ சஃபர் பண்ணிட்டு இருக்கிறான், ராஜாட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுப்பா என்ன, நான் உனக்கு இவ்வளோ தரிசனம்லாம் சொன்னேனே, உனக்கு வியாக்கியானம்லாம் சொன்னேனே, எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுன்னா அவன் உள்ளே போனவன் இவனை மறந்துட்டான் பாருங்க. அவனுக்கு ஜெயிலேருந்து விடுதலை கிடச்சோன்னு இவனுக்கு டோட்டலாக மறந்துட்டான். 2 வருஷம் போயிடுச்சு, 2 வருஷம், 2 வருஷம் பின்னடைவு பாருங்க, எவ்வளோ பெரிய டார்ச்சராக இருக்கும். 2 வருஷம் 200 வருஷம் மாதிரி இருந்திருக்கும். 2 வருஷம் தொடர்ந்து ஜெயிலில் இருக்கிறான் இவன், அவன் மறந்தே போயிட்டான். அவ்வளோ பெரிய நன்மை அனுபவிச்சாவன்ட்ட மறந்துட்டான். அவன் நினைச்சா செஞ்சிருக்கலாம். ஆனால் ராஜா ஒரு கனவு காண்றாரு பாருங்க, அந்த நாட்டில் வரப்போகிற பஞ்சத்தை குறித்த கனவு, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை குறித்த கனவு கத்தர் அவர் கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு விளங்கலை, அதை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு இவனை கூப்பிடுறாங்க பாருங்க. அப்போ இந்த பானபாத்திரக்காரன் போய் சொல்கிறான், எனக்கு ஒருத்தன் சொன்னான், ரொம்ப கரெக்டாக சொன்னான், அதன்படி ஆச்சு, அவனை நான் கூப்பிட்டு வாங்கிறாங்க. கடை கடன் போனால் இவர் அப்போ தான் சேவ் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. சீக்கிரம் சட்டையை மாட்டு வா கூப்பிட்றாரு ராஜான்னு கூப்பிட்டு இழுத்துட்டு வந்து நிறுத்தினா கரெக்டாக சொல்கிறான் பாருங்கள், என்ன பண்ணணுன்றது சொல்கிறான். சொன்னால் அந்த அடுத்த நிமிஷமே அவனை பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். இந்த 2 வருஷம் வாழ்க்கை எவ்வளோ டார்ச்சரஸாக இருந்திருக்கும் பாருங்கள், எவ்வளோ பெரிய சோதனை நேரம், எவ்வளோ பெரிய கஷ்ட நேரம், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், ஒன்றும் செய்யாத குற்றத்துக்காக அவ்வளோ பெரிய பாடு, ஜெயிலு, தண்டனை, எல்லாத்தையும் அனுபவித்தான். ஆனால் எல்லாத்தையும் கடந்து வந்தான். ஏன் கடந்து வந்தான்னா மனமெல்லாம் புதிதாகிடுச்சு அவனுக்கு,
மற்ற அவனுடைய 11 சகோதரர்களுக்கும் இவனுக்கும் பெரிய வித்தியாசம். ரெண்டு பேரும் ஒரே, அந்த 12 பேரும் ஒரே தாய் தாப்பனுக்கு பிறந்தவங்க. ஆனால் இந்த புத்தியில் பெரிய மாற்றம், இந்த புத்தியில் பெரிய மாற்றம். எந்த புத்தியில் எப்படி மாற்றம் ஏற்பட்டுச்சு? இந்த கனவுகள், கர்த்தர் கொடுத்த கனவுகள் வந்து மனதை நிரப்பி, அந்த மனதை நிரப்புனதுனால பெரிய நோக்கம் அங்கே உண்டாகி, அந்த நோக்கத்து நிமித்தமாக வாழ்க்கையில் பெரிய தரிசனம் உண்டாகியாது. அந்த தரிசனத்து நிமித்தமாக அவனுக்கு பரிசுத்த வாழ்வு, ஒரு வெற்றி வாழ்வு, ஒரு பேஷன்ஸ், பெர்சிவியரன்ஸ், என்டியூரன்ஸ், சகித்து சகிப்பு தன்மை, எல்லாத்தையும் தாங்கி கொள்ளக்கூடிய தன்மை, முன்னேறி வரக்கூடிய தன்மை, வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை அவனுக்குள்ள வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? எல்லாம் இந்த மனது நிரப்பின எண்ணங்கள். நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய மனதை நிரப்புமானால், கனவுகள் நம்முடைய மனதை நிரப்புமானால், நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே இருக்கும். பாவ சோதனைகளை மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், பின்னடைவுகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் சகிக்கவும், அதை மேற்கொள்ளவும், அதில் ஜெயம் பெறவும், கடைசியில் வெற்றியை கண்டு தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றவும் இந்த மனம் புதிதாக வேண்டும்.
Valimai mutti arita tam